ஃபஸ்ட்டு நம்ம இந்த படத்தில் ரக்ஷித் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா கிரண் சார் இந்த சப்ஜெக்ட் சொன்னதுக்கப்புறம் இப்படி இந்த சப்ஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு கிரண்ராஜ் நிறைய தடவை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம இந்த டார்ச்சர் சாங்லேயே பார்த்துருப்போம், சார் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஷார்ட் வந்து 70-80 ஷார்ட்ஸ் போயிருக்கு, அது டெஃபினட்டாக பட்ஜெட்டை தாண்டி தான் போயிருக்கோம். ஆனால் அந்த கதை மேலேயும் கிரண் மேலேயும் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உலகம் முழுக்க இந்த திரைப்படம் வெற்றியை தேடித்தரும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரக்ஷித் சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் டூ திங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் மூவி ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, and thanks for giving such a beautiful friend for our life, Kiran. And next Kiran sir pathi solanum. Kiran sir avaroda making avaroda id ellame vandu nama thirayila paapom June 10 ku apra nichayama ellarume paaka porom india mulaga paaka porom. Ana personally Kiran kuda move pannadala enakku therinjadhu enna na Kiran oru kolanda maadhiri chinna chinna vishayangalukkala romba santhosha paduvaru. Kiran, with your permission, I'm going to imitate you. ரக்ஷித் சார் என்ன சொன்னாங்கன்னா, அது இந்த சார்லி வந்து தர்மாவோட ட்ராவலிங் தான், நீங்கள் நிறையெல்லாம் நீங்கள் கேஷுவலாக பண்ணுங்கள் அது போதும் அப்படின்னு விஜயகுமார் சார் ஒரு டைலாக் சொன்ன உடனே, விஜயகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், நான் பேசி முடித்த உடனே ஓ பர்ஃபெக்ட் இது போதும் அப்படின்னு விஜயகுமார், இல்லை சார் அது டைலாக் சரியாக உட்காரல ஒன் மோர் போகலாம் அப்படின்னுவார். அப்படியா, அது எனக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்னுவார். ஓகே சார், ஒன் மோர் போயிடலாம். மறுபடியும் ஒன் மோர் போன உடனே எக்ஸலண்ட் இது போதும் அப்படின்வாங்க. ரெக்கார்ட் பண்ண காயத்ரி, இல்லை இது தர்மா டோன் மாதிரி, இல்லை ஒன் மோர் போகலாம் அப்படின்வாங்க. ரெண்டு பேரையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சரின்னு, மூணாவது வாட்டி நாலாவது வாட்டிலாம் டேக் போனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டேக் போகும். விஜயகுமார் சாரையும் காயத்ரியும் கிரண் பார்த்துட்டு, இப்போ நான் என்ன சொல்லணும், எக்ஸலண்ட் சொல்லணுமா இல்லை ஒன் மோர் சொல்லணுமா? தேங்க்யூ கிரண், லவ் யூ. அடுத்ததா, பட் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன், பட் ஜூன் 10th அப்புறம் நான் இதே தான் பாகுபலி திரைப்படத்தில் பிரபாஸ் சாருக்கு பேசிட்டு வந்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்திய திரை உலகம் பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின்னு பேசுவாங்கன்னு சொன்னேன். அப்போ என்னை யாருமே நம்பலை. இப்போ சொல்கிறேன், ஜூன் 10th பிறகு இந்தியாவில் இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் தன்னுடன் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு இயக்குனராக கிரண் வருவார். அடுத்து நம்ம விஜயகுமார் சார், அவர் வந்து ராஜமௌலி சாரோட அசோசியேட், ஸோ அங்கேருந்து வந்ததுனாலேயே இன்னொரு தெரில பர்ஃபெக்ஷன் டு த கோர் பார்ப்பார். டைலாக் வந்து கேஷுவலாக இருக்கணும்னு நினைப்பார். அவர் கூட 83 மூவி அவர் தான் டைலாக் ரைட்டர், அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து அடுத்து இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டருக்கும் அந்த ஹீரோக்கும் தேங்க் பண்ணுவோம். ஆனால் Charlie 777 திரைப்படத்தில் தர்மாவுக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கூப் மச் ஆஃப் யுவர் டைம். இந்த திரைப்படம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க சிறக்கட்டும். இதை போல ரக்ஷித் சார் எப்படி கிரண் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி பல இயக்குனர்கள், திறமையுடன புது இயக்குனர்கள் இருக்கிறாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் இந்த படத்தின் வெற்றி வாய்ப்புகள் எனும் கதவுகளை திறக்கட்டும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வர பல மக்கள் சற்றே தன் இயந்திர வாழ்க்கையை மறக்கட்டும். பரம்வா ஸ்டுடியோஸின் புகழ் உலகம் முழுக்க வெற்றி கொடி கட்டி பறக்கட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உயிரளித்த பெற்றவருக்கும், அழைப்பு விடுத்த அன்பானவர்களுக்கும், தமிழ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சார் ரக்ஷித் சார், ப்ளீஸ் டூ லாட் ஆஃப் குட் மூவிஸ் லைக் திஸ். யூ வில் பி ஆல்வேஸ் இன் அவர் ப்ரேயர்ஸ் சார். பாபா வில் பி ஆல்வேஸ் வித் யூ. அண்ட் நன்றி. வெற்றி திருமகள் என்றும் நம்மை பற்றி இருக்க சுற்றி இருக்கும் அத்தனை தேவர்களையும் வணங்கிக் கொண்டு வாழ்த்த வந்த நீங்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும். உங்கள் ஆசீர்வாதம் இந்த திரைப்படத்திற்கு பலம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ்.